வணக்கம், வெல்கம் டு குட்டீஸ்வர் யூடியூப் சேனல். ஈசா கப் நமதே. என்னடா இவன் எடுத்தோன்னு ஈசா கப் நமதேன்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? கிரிக்கெட் பத்தி எல்லாம் இந்த வீடியோல நான் பேச போறது கிடையாது, அதுக்கு மாறா விராட் கோலியை பத்தி பேச போறேன். விராட் கோலி சோசியல் மீடியால ஒரு ஹாப்பியான நியூஸா ஷேர் பண்ணிருக்காரு. அப்படி என்ன ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்ணிருக்காரு? ஒருவேளை இந்த வருஷம் ஆசிபிக்கு கப் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்க. அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் அனுஷ்கா சர்மா ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறாங்க, நான் அப்பா ஆக போறேன், அனுஷ்கா அம்மாவாக போறாங்க, இப்ப அனுஷ்கா சர்மா கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் குழந்தை பிறந்துரும்ன்ற தகவலையும் சொல்லிட்டாரு. நாள் டேட் மட்டும் சொல்லல, ஏன்னா அது அவர் கையில இல்ல. சோ மத்தபடி அடுத்த வருஷம் எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நியூஸ் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாரும் பக்கம் ஓ வா கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை விராட் கோலிக்கும் அனுஷ்காக்கும் சொல்லுங்க. விராட் கோலி அனுஷ்கா பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலரான ஜோடின்னு சொல்லலாம். 2017 டிசம்பர் மாசம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது. அதிக் பாண்டியாக்கு பாத்தீங்கன்னா போன மாசம் தான் குழந்தை பிறந்துச்சு. இப்ப விராட் கோலியும் எனக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுல சும்மா இருக்காங்க. இப்ப தெரியுதா சும்மா இருக்கிறோட விளைவு? சரி சரி, அது எதுக்கு நமக்கு? சரி, அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு எப்பனாப்பா விராட் கோலி கப்பு வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு டவுட் எல்லாரும் மட்டும் இருக்கு. கண்டிப்பா இப்ப விராட் கோலிக்கு லக் அடிக்குதுதான் சொல்லணும். ஏன்னா குழந்தை வர பிறக்க போகுது. ஸோ குழந்தையோட ராசி என்னமோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஈசா கப் நமதே அப்படின்னு சொல்லி ஒரு கப்பை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, டோனி, கௌதம் கம்பீர் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும்போது அந்தந்த வருஷத்துல அவங்க எல்லாம் சாம்பியன் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் விராட் கோலிக்கு குழந்தை பிறந்து அது மூலம் ஆர்சிபிக்கு கப்பு கிடைக்கிறா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் அனுஷ்காவுக்கும் விராட் கோலிக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஸோ நம்ம சேனல் சார்பாக உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். ஏன்பா இதெல்லாம் ஒரு நியூஸா? கொரோனா காலத்துல அவன் செத்து சுண்ணாம்பா ஆகிட்டு இருக்கான், இந்த காலத்துல இப்படி ஒரு நியூஸை சொல்றேன் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். அதாவது செலிபிரிட்டியை பத்தி எந்த நியூஸ் வந்தாலும் உடனுக்குடனே அப்டேட் பண்றது எங்களோட வேலை, அதை நாங்கள் பண்ணிட்டோம். இந்த நியூஸை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.